வாட்டர் நிர்வாகம் சார்பில் வரவேற்கிறேன். மேலும் இங்கு அனைத்து ஏற்படும் அபாயமான நிகழ்ச்சிகள் எதுவும் நடந்தால் அதற்கான எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஏற்கனவே நமது மீட்டிங் போட்டதற்கு மேல் நமது மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சரும் நமது நடவடிக்கைகளை நாம் ஒரு பவர் பாயிண்டில் நாம் காண்பிப்போம். இதற்காக நீங்கள் அனைவரும் இதுல வந்து ஒரு பங்கேற்கிறீர்கள். அது ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர்ஸ் சொல்லக்கூடிய ஏற்கனவே ஐடென்டிஃபை செய்யப்பட்ட என்னென்ன ஆக்டிவிட்டி செய்யறாங்க, என்னென்ன பொருள் இருக்குன்னு சொல்ல ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக அவர்களையும் உங்களுக்கு ஏற்கனவே நீங்க எல்லாம் இதுல ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர்ஸ் இதுல வந்து நீங்க எல்லாம் இருக்கீங்க. அதனால வந்து நீங்களும் வந்து நம்ம ஒவ்வொரு அங்கன்வாடி ஒருத்தருக்கும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் வருகிறவர்கள் என்று வரவேற்கிறேன். நமது ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர்ஸ் எல்லாத்துக்கும் ட்ரைனிங் கொடுத்த நமது மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய கூடுதல் தலைமைச் செயலரும் வருவாய் நிர்வாக ஆணையாளர் அவர்கள் இப்போது விளக்கவரை. மெம்பர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, மை ஃப்ரெண்ட் ராஜசேகர் வித் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், மிஸ்டர் டேவிட்சன் கமிஷனர் ஆஃப் போலீஸ், மிஸ்டர் மணிவாசன் எஸ்பி, டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் கார்ட்ஸ்க்கும் முதற்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே சமயத்தில் மீடியா கிழக்கு பருவமழை காலங்களில் எப்படிப்பட்ட நடவடிக்கை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தை நாங்கள் இங்கே வந்திருக்கின்றோம். பல்வேறு புதிய சிஸ்டம்ஸ் நம்ம இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். அதனால்தான் இந்த புதிய முறைகள் பற்றி இது பெஸ்ட் ப்ராக்டிசஸ் சொல்லி அவங்க ஐடென்டிஃபை பண்ணி மற்ற மாநிலங்களுடைய சப்போர்ட்டோட நாங்கள் கிட்டத்தட்ட 4399 அந்த மேப்ஸில் ஃப்ரண்ட் ஷீட்டில் அந்த எஸ்கேப் ரூட்ஸ், ஒருவேளை பிரச்சனை வரும்போது எந்த ரிலீஃப் சென்டருக்கு போகணும், அது போகக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன், ஃபயர் ஸ்டேஷனுடைய விவரங்கள், ஒவ்வொரு மாவட்டத்திலும் நம்ம இன்டர் டிபார்ட்மெண்டல் ஜோனல் டீம்கள் இங்கே வருகிறது. அதை சம்பந்தப்பட்ட துறையின் அலுவலர்கள் மூலமாக ஆராய்ந்து கொள்வது அறிந்து கொள்வதற்கு இந்த அருமையான கலந்துரையாடல் நிகழ்வை ஏற்பாடு செய்து இந்த நிகழ்ச்சியை அவரோடு வருகிறது என்று சிறப்பித்திருக்கின்ற மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சருக்கு முடியும். ஆகவே அப்படி பாதுகாத்துக் கொள்கிற போது ஒரு உயிரிழப்பு கூட ஏற்படாமல் நீங்கள் பேரிடரை எதிர்கொண்டால்தான் அது முழுமையான பேரிடர் மேலாண்மை என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டுதலை கொடுத்திருக்கிறார்கள். அந்த வழிகாட்டுதலை எடுத்துக்கொண்டுதான் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த மூன்று மாத காலத்திலே வடகிழக்கு பருவமழை, நார்த் ஈஸ்ட் மான்சூன், பொதுவாக இந்த மூன்று மாத காலத்திலே பல்வேறு காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள் உருவாகி அது சில நேரங்களிலே புயலாக மாறி பெருமழையாக மாறி தொடர் மழையாக மாறக்கூடும். அப்படி வருகிற போது அந்த கிடைக்கிற நீர் 48% நம்முடைய பயன்பாட்டிற்காக கிடைக்கிற நீர் நம்முடைய வடகிழக்கு பருவமழை. இங்கே இருக்கக்கூடிய உயர் அலுவலர்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். இப்போது தென்மேற்கு பருவமழை பெய்து கொண்டிருக்கிறது. தென்மேற்கு பருவமழை என்பது நம்முடைய தமிழ்நாட்டிற்கு கிடைக்கக்கூடிய மழை பொழிவு அல்ல. அது ஆந்திரா, கர்நாடகா, கேரளா போன்ற மாநிலங்களிலேதான் தென்மேற்கு பருவமழை கிடைக்கும். அப்படி கிடைக்கிற நீரினுடைய அதிக அளவையெல்லாம் வடிகாலாக நம்முடைய தமிழகத்துக்கு தான் கொடுக்கின்றார்கள். அந்த வரலாறும்
அந்த நிலையும் உங்களுக்கு நன்றாக தெரியும். இங்கே இந்த நிகழ்வை முதலமைச்சருடைய மேலான ஆணைக்கு நங்க இங்கே தலைமை உரையாக ஆற்றி இருக்கிற இந்த மண்ணின் மைந்தன் இந்த மாவட்டத்துடைய வளர்ச்சி